சைலண்டா இருக்க சொல்லியா ஏன்னா பிரஸ்க்கு இது மெய் கிடையாது ஒரு நிமிஷம் ரெடி ரெடி சவுண்ட் இது பண்ணுறது சைலண்டா இருக்க சொல்லுப்பா பேச சொல்லாதியா ரெடி சார் வணக்கம் இன்று எங்களுடைய அகில இந்திய எஸ்டிஆர் டிஆர் சிலம்பரசன் ரசிகர் மன்றத்தின் சார்பில் இந்த மிக்ஜாம் புயல் நிவாரணத்துக்காக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் வடசென்னை மாவட்ட எஸ்டிஆர் மன்றத்தின் சார்பாக இந்த ஆர்கே நகர் பகுதியிலே குறுக்குப்பேட்டை பகுதியிலே இந்த எழில் நகர் பகுதியிலே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்தின் தலைவர் தம்பி வாசு அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய லட்சிய திமுகவின் தலைமை கழக செயலாளர் துறை அவர்களே வடசென்னை மாவட்ட கழகத்தின் வடசென்னை எஸ்டிஆர் மன்றத்தினுடைய தலைவர் பாஸ்கர் அவர்களே செயலாளர் சுரேஷ் அவர்களே பொருளாளர் தம்பி சண்முகவேல் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த எஸ்டிஆர் மன்றத்து அன்பு தோழர்களே குறிப்பாக சிம்பு பிரகாஷ் போன்றவர்களே மணலி ஜெயபாண்டி மணலி கணேஷ் மற்றும் எங்கள் இந்த பகுதியிலே வாழக்கூடிய மின்ட்டி ஏரியாவில் இருக்கக்கூடிய லக்கேஷ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இதை மக்களுக்கு சரியான முறையில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக எங்களோடு இந்த இரண்டு தினங்களாக இரவும் பகலாக பாடுபட்ட அத்தனை எஸ்டிஆர் மன்றத்து தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உதாரணத்துக்கு ஒவ்வொருத்தர் பேர் என்னால் சொல்ல முடியல, ஒரு சதீஷா இருக்கலாம், ஒரு லக்கேஷா இருக்கலாம், ஒரு சண்முகவேலா இருக்கலாம், ஒரு சுரேஷா இருக்கலாம், எங்களோட பையன் கணேஷா இருக்கலாம், ஜெயபாண்டியா இருக்கலாம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த இதை மட்டுமே நீங்க பாக்குறீங்க, இது இல்லாம அது வந்து ஒரு மடிப்பாக்க ஏரியாவில் வேளச்சேரி ஏரியாவில் அந்த பகுதியில் ஒவ்வொருத்தன பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பகுதியிலையுமே போய் அந்த மழை நேரத்தில் நின்று பிரெட்டு கொடுத்ததாக இருக்கட்டும், மக்களை தன்னார்வத்தோட போட்டில் இந்த குறுக்குப்பேட்டை ஏரியாவில் பார்க்குறேன், இந்த ஐஓசி அந்த பகுதியில் பார்க்குறேன், எழில் நகர் பகுதியில் பார்க்குறேன், மீட்டி ஏரியாவுக்கு பக்கத்தில் பார்க்குறேன், அங்கே இருக்கக்கூடிய லாலாகுண்டா பகுதியிலையாக இருக்கட்டும், பாரத் தியேட்டர் பக்கத்துலையாக இருக்கட்டும், மூலகுத்திரமாக இருக்கட்டும், எல்லா ஏரியாவிலையும் மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அங்கே இறங்கி நின்று வேலை செஞ்ச
எங்களுடைய எஸ்டிஆர் மன்ற தோழர்களுக்கும் அவருடைய அபிமானிகளுக்கும் முதல்ல ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன். இப்போ பெங்களூர்லேருந்து அங்கேருந்து ரசிக மன்றத்தின் சார்பாக மக்களுக்கு, சென்னையில் வாழக்கூடிய மக்களுக்கு பிரெட்டையும் மதியையும் எடுத்துகிட்டு வந்து அதை கொடுக்கணும்னு நினைச்சேன். அந்த பெங்களூர் கர்நாடகத்து எஸ்டிஆர் மன்றத்து தோழராக இருக்கட்டும், இதை இப்போ அதை கிருஷ்ணகிரியிலேருந்து புறப்பட்டு வரக்கூடிய மதன் எல்லா பொருளையும் கொண்டு வருது. எவ்வளவோ பேர், அத்தனை அவ்வளவு பேருக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு இதாக தான் நான் இன்னைக்கு வந்து. இப்போ சொன்னாங்க அங்கேருந்து கொஞ்சம் பேருக்கு நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே மற்றெல்லாம் மற்ற பார்த்துவாங்க. நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. என்னை வாழ வச்ச இந்த மக்கள், என்னை மட்டுமல்ல நான் என் கொயக்கூடந்தேலேருந்து என் பையனை தூக்கி வளர்த்த என்னுடைய நான் டிஆர்னு சொன்னால் என் மகன் எஸ்டிஆர் சிம்புவுக்கு இவ்வளோ தெம்பு ஊட்டி ஒரு பத்து தலையாக ஒரு தலை ராகத்தில் வந்த இந்த டி ராஜேந்தரோட பையன், நான் ஒரு தலை ராகத்தில் உதயமானது ஒரு தலைன்னு சொன்னால் இன்றைக்கி என்னோடய பையன் பத்து தலை வரைக்கும் அவன் தலை தூக்குவதற்கு காரணமாக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். அந்த நன்றி கடனோட ஒரு சிறிய அடையாளமாக தான் இது பண்ணுறோமே தவிர, இதை கூட பண்ணுறதுக்கு காரணம் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு என்னுடைய பிஆர்ஓ சதீஷ்கிட்ட சொன்னதும், ராமஜெயத்துக்கிட்ட சொன்னதும், நம்மளோட குரல் டிவி மோகன்கிட்ட சொன்னோன்னும், நம்ம மீடியா அத்தனை பேரும் நீங்கள் வந்து வந்தீங்க பாருங்கள், உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இது எதற்காக நன்றி கடன் பட்டிருக்கேன்னா, என் முகத்தை நீங்கள் வெளிச்சத்தில் எடுத்துக்கொண்டு போய் விளம்பரப்படுத்துறதுக்காக இல்லை. இந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு ஆட்டோ ஓட்டுநர்கள் அத்தனை வண்டி வாகனம் எல்லாமே பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு இதை பார்க்கும்போது யார் யாரெல்லாம் இந்த மழையில் கஷ்டப்பட்ட மக்களுக்கெல்லாம் தங்களால் இயன்ற உதவிகளை செஞ்சாங்களோ, ஓடோடி போய் கரண் நீட்டினாங்களோ, ஒரு சின்ன ஒரு துண்டு ஒரே ஒரு ஒரு பிரெட்டு கொடுத்துருந்தா கூட, ஒரு புடி அரிசி கொடுத்துருந்தா கூட, அந்த உள்ளங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரு மக்களுடைய சார்பாக, கஷ்டப்படக்கூடிய மக்களுடைய சார்பாக என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். என்னன்னு கேட்டால், அந்நாளில் ஒரு காலத்தில் நான் முன்னாளில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளர். இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து இந்த ஒவ்வொரு மக்கள் அந்த அந்த மக்களுடைய அந்த வாடிய முகத்தை பார்த்துட்டு அந்த அரிசி பைய கொடுத்தனே, அந்த முகத்தில் பார்த்த அந்த சந்தோஷத்தை விட உலகத்தில் வேறு பெரிய சொத்தே கிடையாது. நான் இங்கே அரசியல் பேசுகிறதுக்கெலாம் வரல. நான் என் கையால் இந்த அரிசி எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த முகங்களை பார்த்தேன், அந்த முகங்களை தரிசித்தேன். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காடுவோம் என்று பேரறிஞர் அண்ணா மறைந்துவிட்டு பேரறிஞர் அண்ணா சொன்னார்னா அது எவ்வளவு பெரிய உண்மையான வார்த்தை. ஏன்னு கேட்டால், எனக்கு எல்லாமே இன்றைக்கி இறைவன் தான். உலகத்தில் எல்லாமே கடவுள், கடவுள் உருவாக்கின காலம், அந்த காலத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கர்மா, அந்த காலத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டம், அதை மீறி எதுவுமே இல்லை. அந்த கட்டத்தை வச்சதுனால சொல்கிறேன், இவ்வளோ பெரிய மழை வந்து இவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் நான் யார்கிட்ட கேட்குறேன்னு சொன்னாக்கா, மக்களுடைய குறையை தீருங்கன்னு ரெண்டு பேர்கிட்ட தான் கேட்க முடியும். நம்பர் ஒன் படைத்த ஆண்டவன்கிட்ட கேட்கலாம், அடுத்து ஆட்சி செய்யக்கூடிய ஆண்டவர்களை கேட்க முடியும். இதுதான் உண்மை. இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் நான் என்னென்னா, நான் இங்கே வந்து என்கிட்ட தயவு செய்து உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நான் யாரையும் திட்டி தீக்கிறதுக்கு இங்கே வரல. மழை வானம் அந்த வான்மடி கொட்டோ கொட்டோன்னு கொட்டி தீத்துருச்சு, இதுக்கு மேலே பேஞ்சிருந்தா தாங்காது. 1985 85 நான் சொல்கிறேன், நான் மைதலி என்னை காதலி படம் எடுத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் என் மகள் பிறந்தப்ப இவ்வளோ பெரிய மழை 1985 நான் சொல்கிறேன். அதற்கு பிறகு அதில் ஒரு 15 16 வருஷம், இப்போ 23, இந்த 37 38 வருஷத்துக்கு மேலே இவ்வளவு கொட்டோ கொட்டோன்னு கொட்ட மழையை என்னுடைய அனுபவத்தை நான் இப்போ தான் பார்க்குறேன். இது இதுக்கு மேலே மழை, அதை ஒரு நான் வந்து நான் இங்கே வந்து வார்த்தைகளை கொட்டுறதுக்கு வரலான்னா ஒன்று சொல்கிறேன், வெந்து என் மகன் நடித்த படம் வெந்து தனிந்தது காடு, வெள்ளத்திலே மிதந்தது பல வீடு, விழி பிதுங்கி நின்றது நம்மளுடைய நாடு தமிழ்நாடு. அந்த பின்னில் இருந்து கொட்டக்கூடிய வான்மழை போட்டது இப்படி ஒரு பெரும் போடு. அம்மா வான்மழையே போதும், எங்களுடைய அங்கை பூமி தாங்காது, எங்களுடைய சென்னை பூமி தாங்காது. நான் இந்த நேரத்தில் உடனே நான் இப்போ கூட எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்த இந்த சூழ்நிலையில் நான் போய் அமெரிக்கா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் வந்து பரிபூர்ண நலன் பெற்ற பிறகு இந்த கொருக்குப்பேட்டை ஏரியாலேயே, இந்த கண்ணகி நகர் பகுதியிலேயே, இந்த எழிநகர் பகுதியிலேயே மக்களுக்காக இறங்கி நின்று வேலை செஞ்ச சண்முக வேலாக இருக்கட்டும், எங்கள் ரசிகர் மன்றத்து சுரேஷாக இருக்கட்டும், அத்தனை பேர் என்ன பேர் சொல்ல விரும்பல, அந்த அந்த பயல்களோட உணர்வு
மின்டி ஏரியால மூலகுத்திரம் பகுதியாக இருக்கட்டும், இன்னும் பூங்கா நகர் தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய 42 புளியந்தோப்பு பகுதியாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதி மக்களும் எங்களுடைய மன்றத்து தோழர்கள். இதை தான் நான் விரும்புகிறேன். மன்றத்து தோழர்கள் சொல்லிட்டு படத்தை படம் வந்த உடனே பாலாபிஷேகம் பண்ணுறது தேவையில்லை. இந்த ஏழை எளிய மக்கள் பசிச்ச பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்கும் நினைச்சின்னா அதுதான் உண்மையான மன்றம். எங்களுடைய மன்றத்து பசங்களை பொறுத்த வரைக்கும் நான் சிலம்புக்கு ஃபாதர், என் மன்றத்து தோழர்களுக்கு நான் காட் ஃபாதர்ங்கிற முறையில் ஒன்று சொல்கிறேன். இது வெறும் ரசிகர் மன்றமாக இருக்கக்கூடாது, இது மக்களுடைய பணியாற்றக்கூடிய நலமன்றங்களாக இருக்க வேண்டும். மக்கள் நலை இப்போ பார்த்தீங்க, அந்த மக்கள் நின்று அவர்களுக்கு வந்து பொறுப்பாக அந்த இதை எடுத்து கொடுக்கறது, ஏதோ போஸ்ட் கொடுக்கறதுக்கு நான் போஸ்ட் கொடுக்கறதுக்கு வரல, அந்த மக்களுக்கு பொறுப்பாக அந்த மக்களோட அந்த சிரிப்பை பார்த்து அந்த உணர்வை பார்த்து எப்படியெல்லாம் வாடியிருப்பாங்க. அன்னைக்கு அந்த கொற்ற மழையில் எத்தனை பேர் தன்னுடைய வாகனத்தை ஆட்டோ ஓட்டுறத, எத்தனை பேர் இஎம்ஐ கட்டணும், எத்தனை பேருடைய பைக்கு போயிடுச்சு, எத்தனை பேரோட வாகனம் போயிடுச்சு, இதெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு மனசு பதப்பதிச்சுது. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் இந்த இதில் போகக்கூடாது, இது கூட கொடுக்க வேணாம், என் தம்பி வாசு வச்சுக்கிட்டு கூட நான் கொடுத்துருக்கலாம், துறையை வச்சுட்டு கொடுத்து விட்டு கொடுக்க சொல்லலாம். நான் ஏன் வந்தேன், மனசு நிறையுது, என் மக்களை பார்த்ததில் எனக்கு மனசு நிறையுது. ஏன்னு கேட்டால், நான் ஒரு காலத்தில் முன்னால், இன்றைக்கி இந்த தொகுதியே இல்லை, பூங்கா நகர் தொகுதியின் சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்ப கொற்ற மழையில் கடுத்து மட்டும் தண்ணி இருந்தப்ப நடந்து போய் என் மக்களுக்காக குப்பை லாரியில் போய் ஏறி கூட போய் நான் நிவாரணம் பண்ணேன். அந்த நிவாரணம் பண்ண முறையில் இந்த மிக்ஜாம் போயில் இன்றைக்கி நிவாரணத்தை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்ய வந்திருக்கப்ப ஒரு கருத்தை மட்டும் பதிவு பண்ணிட்டு போகிறேன். என்னன்னா, நான் அரசியலாக இதை சொல்லலை, நான் சொன்ன பாருங்க, நான் யாரையும் திட்டி தீக்கிறதுக்கு இங்கே வரல, மழை ஏற்கனவே கொட்டி தீத்துருச்சு. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், யாரு மேலே குறை சொல்லியும் புண்ணியம் இல்லை. ஆண்டவா, கர்த்தரே, எல்லாமல்ல ஈசனே, இயேசுவே, பிரைஸ் அலார்ட், அல்லேலூயா, இன்ஷா அல்லா, பிஸ்மில்லா, எல்லா இறைவன் கர்த்த இறைவனை, ஏக இறைவனை பார்த்து சொல்கிறேன். மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுடைய நலனுக்காக நான் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத, நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அப்படிலாம் நான் வரலங்க, நான் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்கு மட்டும் தான் வந்திருக்கேன். நாங்கள் கொடுத்த இந்த அரிசியில் போய் வீட்டில் போய் அவங்க சோறு ஆக்கி திங்கும்போது, இந்த அரிசி நாங்கள் கொடுத்தோம்ல, இந்த ஒவ்வொரு புடி அரிசியை யார் அள்ளி கொடுத்தாங்களோ, யார் உதவி செஞ்சாங்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இந்த மக்கள் சார்பாக நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னு கேட்டால், நான் 1980 ஒரு தலை ராகம் எடுக்க வந்தப்போ அன்னைக்கு இருந்த சென்னை வேறங்க. அன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா, நான் ஆக்கப்பூர்வமாக பேசுகிறேன், அன்னைக்கு சென்னையில் இருந்த ஜனத்தொகை என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனத்தொகை என்ன, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருந்த கட்டடம் 15% தான் கட்டடம், 25% தான் கான்கிரீட் பிளேசஸ் கட்டடம், மீதி 75% மண் தரை இடங்கள் இருந்தது, நிலத்தடி நீர் கிடைக்கும் அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு 15% தான் மண் இருக்குது, நிலம் இருக்குது, மீதி 75% 85% சிட்டி ஃபுல்லாக வீடு, கான்கிரீட் கட்டடம், எங்கே பார்த்தாலும் சிமெண்ட்டு தர, தண்ணி எங்கெங்கே ஓடும், வருஷா வருஷம் மழை பொழியுது, மழை பொழியும் போது அந்த வெள்ளம் எங்கே ஓடும், நமக்கு மழை பெஞ்சால் நம்ம ஓடுறோம்ல, நம்ம ஓடுறதுக்கு இடம் தேடுறோம்ல, வெள்ளம் ஓடுறதுக்கு இடம் தேடுது, எதை அதுக்கு என்ன இடம் இருக்குது, ஒன்லி ஏரி, ஒன்லி குளம், ஏரியை காணும், குளத்தை காணும், வெள்ளம் எங்கே போகும், சாலையில் நிற்குது, ரோடில் நிற்குது. ஏன் இந்த நிலைமை, அன்னைக்கு இருந்த ஜனத்தொகை என்ன, இன்னைக்கு இருந்த ஜனத்தொகை என்ன, வெள்ளக்காரங்காலத்தில் இது வந்து ஒரு சாதாரண, இந்த பெருநகரத்தை மாநகரத்தை தலைநகரத்தை உருவாக்க மெட்ராஸாக இருந்தப்ப இந்த சென்னை மாநகரத்துக்கு மொத்தமாக 3-6 கொசத்தலை 6-1 இன்னொன்று கூவம் 6-1 2வது 3வது 6 அடை 6 இதுக்கு பிறகு அங்கே போய் முட்டைக்காடில் சேரக்கூடிய 4வது இடம் அங்கே பேக் வாட்டர். இந்த 4 தளத்தையும் இணைப்பதற்கு வெள்ளக்காரன் போட்டு வச்சது தாங்க பக்கிங்காம் கால்வாய். அந்த பக்கிங்கால்வாயை போய் இணைக்கணும், அதை இணைச்சாதான் தண்ணி போய் கடலில் கலக்கும். பக்கிங்காம் கால்வாயில் போய் பாருங்க, ஃபுல்லாக குப்பை தொட்டியா, குப்பை மேடா உருவாக்கி வச்சா எப்படி தண்ணி ஓடுங்க. நான் எம்எல்ஏ இருந்தப்ப அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், இப்போவும் சொல்கிறேன், இந்த மக்கள் கஷ்டப்படும் போது என் மனசு தாங்கலை, மனசு கேட்கலை. ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்து அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் போய் சேர வேண்டும்.
அரசு அதிகாரிகளையோ இல்லை அதிகார வர்க்கத்தையோ ஆளுங்கட்சியோ நம்ம குறை சொல்வது மட்டும் புண்ணியம் கிடையாது என்ன செய்ய முடியும் இந்த பக்கிங்காம் கால்வாயில போய் இப்ப புதுசா வந்த வேளச்சேரி அங்கல வீடு இருக்குதா ஏரி இருந்த ஏரியா மெட்ராஸ்ல 200 ஏரி இன்னைக்கு எங்க போச்சு ஜனத்தகை கிடக்கிறது ஏரி இன்னைக்கு சென்னையை ஆக்கி விட்டார்கள் சென்னை இப்படி கிடக்கி ஆகி விட்டது இப்படி மாறி வானம் பொழிகிறது மும்மாறி காணவில்லை ஏரி ஜனத்தொகை கிடக்கிறது ஏரி ஏரி இல்லாம குளம் இல்லாம எப்படிங்க மடப்போவோம் ஒரு கிராமத்துல ஏரிய துத்தாக்க விடுவாங்களா ஒரு கிராம நகரத்துல ஏரிய துத்தா விடுவாங்களா அந்த மக்கள் போராடிடுவாங்க நம்ம சென்னையில யாருக்கும் சொந்த ஊர் கிடையாது எங்க இருந்தோ வெளியிலேருந்து வரும் ஏரி இருந்தா என்ன குளம் இருந்தா என்ன குட்டை இருந்தா என்ன நீர்நிலை இருந்தா என்ன இல்லாட்டா என்ன பாவங்க மக்கள் எங்க இருந்தோ வெளியூர்ல இருந்து வராங்க வந்தவங்க எங்க போய் வாழ்வாங்க அவங்களுக்கு என்ன தெரியுங்க இந்த மழையில இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த மக்களுக்கு யார் உதவி அவங்க யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அவங்களுக்கு எப்படி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த முடியும் ஆனா ஒண்ணு இல்லைங்க இவ்வளவு இல்லாம ஏது ஒரே ஒரு கருத்தை பதிவு பண்ற மன்னராட்சியில ராஜராஜ மறைந்து விட்ட ராஜராஜ சோழனாக இருக்கட்டும் ராஜேந்திர சோழனாக இருக்கட்டும் பராந்தக சோழனாக இருக்கட்டும் மன்னர் காலத்தில் உருவாக்கப்பட்டது ஏரி மன்னராட்சியிலே உருவாக்கி வைத்தோம் ஏரி ஏன் மக்கள் ஆட்சியிலே உருவாக்கவில்லை ஏரி எங்க போனுச்சு ஏரி 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 இருக்க வேணாம் இருந்த ஏரியை காணும் புதுசா ஏரி உருவாக்க வேண்டும் இந்த கருத்தை இங்க நான் கோரிக்கை வைக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க நான் முன்னால் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை சொல்றேன் நான் பல நாடுகளை சுற்றி வந்தவன் என்ற முறையில் இந்தியாவின் பல மாநிலங்களை சுற்றி வந்திருக்கிறேன் டெல்லி இருந்ததுங்க பழைய டெல்லி அங்க உருவாகி இருக்கிறது புது டெல்லி அதுக்கு பேர் நியூ டெல்லின்றாங்க அங்க நியூ டெல்லி உருவாகிறது பாம்பேல நியூ பாம்பே உருவாகி இருக்கிறது ஹைதராபாத்திலே இன்றைக்கு தலைநகராக இருக்கக்கூடிய தெலுங்கானாவின் தலைநகராக இருக்கக்கூடிய ஹைதராபாத் ஹைடெக் சிட்டி அங்க பழைய சிட்டி இருந்தாலும் புது சிட்டி அங்கே நகரம் உருவாக்கப்பட்டது சென்னைக்கு மட்டும் ஏங்க புதுசா தலைநகர் உருவாக்கப்படல ஏன் நியூ சென்னை உருவாக்கப்படல நியூ சென்னை உருவாக்கப்படாவிட்டால் எப்படி இந்த கூட்டம் தாங்கும் எப்படி இந்த ஜனத்தொகையை இந்த இடம் தாங்கும் எப்படி இந்த ரோடு தாங்கும் எப்படி இந்த கெப்பாசிட்டியை இந்த சென்னை மாநகரம் தாங்கும் மாநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ வாட்டர் அந்த நீர் அதாவது குடிநீர் வடிகால் வாரியமாக இருக்கட்டும் எப்படிங்க இந்த தண்ணி போய் வடிஞ்சு கடலுக்கு போவோம் பக்கிங்காம் கால்வாயில் அதை கொண்டு போய் வேளச்சேரியிலேருந்து அந்த மடிப்பாக்கத்திலேருந்து பள்ளிக்கரணிலேருந்து அந்த ஏரியாலாம் தண்ணியை கொண்டு போய் கரெக்டாக பக்கிங்காம் கால்வாயில் இணைக்க வேண்டும் நாலே நாலு இடத்துல தான் இணையுது கொசத்தலைக்கிட்ட இணையுது கூவத்துக்கிட்ட நேப்பியார் பாலத்துக்கிட்ட இணையுது அடுத்தது அடையாறுகிட்ட இருந்து இணைக்கப்படுகிறது அடுத்தது முட்டைக்காடில் இணைக்கப்படுகிறது இவ்வளவு பெரிய ஜனத்தொகை உள்ள சிட்டி பெருத்து விட்ட இந்த சிட்டிக்கு நாலே நாலு இடத்திலே இந்த பக்கிங்காம் கால்வாயிலே இணைக்கப்பட்டால் போதுமா போதாது புதிய திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல மழைக்காலம் வந்தால் அரசு மட்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தா போறாதுங்க மக்களுக்கு விழிப்புணர்ச்சி வரும் வேணும் மழை வரப்போகுது வெள்ளம் வரப்போகுது புயல் அடிக்க போகுதுன்னு சொன்னோன்னு என்ன பண்ணணும் மழை வந்தா என்ன ஆகுறது பால் பாக்கெட்டு வாங்கி வச்சுக்கணும் வேற வீட்டுக்கு நிச்சயமா கரண்ட்டை கட் பண்றாங்க ஏன் கட் பண்றாங்க கரண்ட்டை விட்டு வச்சாக்க ஷாக் அடிச்சு மக்களுக்கு எல்லாம் உயிருக்கு ஆபத்து உயிர் சேதம் அரசு என்ன பண்ணும் அதனால கரண்ட்டை நான் எம்எல்ஏ இருந்தது முன்னாள் எம்எல்ஏ அதனால சொல்றேன் கரண்ட்டை கட் பண்றாங்களா வீட்டில் கேண்டில் வாங்கி வைக்கணும் மக்களுக்கும் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வேண்டும் டார்ச் லைட் வச்சுக்கணும் கேண்டில் லைட் வச்சுக்கணும் ஒன்னே ஒண்ணுங்க மேட்டு பகுதி இருக்கு அண்ணா நகரை பத்தி எனக்கு தெரியும் எனக்கு வந்து அசோக நகரை பத்தியும் தெரியும் எனக்கு கே கே நகர் பகுதியை பத்தியும் தெரியும் அதெல்லாம் வேறங்க அண்ணா நகர் வேறங்க ஆர்கே நகர் வேறங்க அசோக் நகர் வேறங்க இங்க இருக்கக்கூடிய கண்ணகி நகர் வேறங்க ஜே ஜே நகர் வேறங்க எம்ஜிஆர் நகர் வேறங்க இந்த பகுதி மக்கள் இந்த நார்த் மெட்ராஸ் பழைய மெட்ராஸுங்க இது தாழ்மையான இடங்க தாழ்ந்து கிடக்கக்கூடிய இடங்க இது பூங்கா நகர் வேற இங்க இருக்கக்கூடிய ஆர்கே நகர் ராதாகிருஷ்ண நகர் இது வேற இங்க மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா இந்த மக்களுக்காக நான் ஒன்னே இவர்களுக்கா என்னன்னா சொல்லணும்னு நினைக்கிறேன் அரசு இயந்திரம் மழை டிசம்பர் மாசம் வருதுன்னு தெரியுது ஐப்பசி கார்த்திகை அடை மழை மழை வந்தா நம்ம வீட்டை கொடையை தேடி வைக்கிறோம்ல
அதே மாதிரி இந்த மழைக்காலம் வந்தால் அரசு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்த பிறகு நிவாரணம் கொடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதாவது வருமுன் காப்போம் அதாவது பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் தி கியூர் என்ற ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வதை போல இந்த மழைக்காலத்துக்கு நான் சொல்றது என்னன்னு கேட்டா அரசுல பணியாற்றக்கூடிய எந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களும் இறங்கி நின்று வேலை செய்யுங்க நான் இந்த அளவுக்கு நான் வேலை செய்யறேன்னு சொன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரா பூங்கா நகர் தொகுதியில நான் இறங்கி வேலை செஞ்சிருக்க அண்ணால் முதல்வர் கலைஞர் இந்த டி ராஜேந்தர் இறங்கி கழுத்து முட்டு தண்ணியில வேலை செய்யறார் அவருக்கு சப்போர்ட் பண்ணு மறைந்து விட்ட முன்னாள் அமைச்சர் கோசிமணிட்ட சொல்லுவாரு அண்ணன் ஆற்காடு வீராசாமி அண்ணன் மந்திரியா இருந்து அவர்கிட்ட சொல்லுவாரு அண்ணன் நேரு கிட்ட சொல்லுவாரு அண்ணன் பொன்முடி கிட்ட சொல்லுவாரு அண்ணன் டி ஆர் பால் கிட்ட சொல்லுவாரு அத்தனை பேர்கிட்ட சொல்லுவாரு ஏ மாசு நம்மளுடைய இங்க சென்னை மாநகரத்தின் மேயராக இருந்த முன்னாள் மேயர் இன்றைக்கு ஹெல்த் மினிஸ்டர் இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியத்திட்ட சொல்லுவாரு இவ்வளவுலாம் எதுக்கு இன்றைக்கு தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய முன்னாள் சென்னை மாநகரத்தின் மேயராக இருக்கக்கூடிய கலைஞருடைய புதல்வர் இன்றைய முதல்வர் அன்புக்குரிய அண்ணன் தளபதி ஸ்டாலினிடம் கூட சொல்லுவாரு கலைஞர் இந்த ட்ரைனிங் தான் நான் பேசுறேன்னா இவ்வளவு ஏரியா பத்தி சொல்றேன்னா இவ்வளவு விவரம் சொல்றேன்னா இது எனக்கு கலைஞர் கொடுத்த ட்ரைனிங் என்னுடைய குருநாதர் கலைஞர் கொடுத்த ட்ரைனிங் அந்த ட்ரைனிங் தான் இவ்வளவும் இவ்வளவு இருக்கக்குள்ள அதனால என்ன சொல்றேன் மழைக்காலம் வருதா மக்களுக்கு இந்த ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் கொடை கொடுங்க மெழுகுவத்தி கொடுங்க டார்ச் லைட் கொடுங்க அது முன்ன இல்லைங்க ஒரு இடத்துல போய் பிரெட் 1000 பிரெட் ஆர்டர் என்னால் பண்ண முடியலங்க என் தொகுதி எம்எல்ஏவா நான் இருந்தப்ப ஒரே நேரத்தில் 5000 பிரெட் ஆர்டர் பண்ணி கொடுத்தேன் இன்னைக்கு பிரெட் கிடைக்கல அதனால ரேஷன் கடைகளில் பிரெட் கொடுக்க வேண்டும் கொடை இதெல்லாம் மழைக்கால நேரத்தில் இதெல்லாம் தயார் பண்ணி வைக்கணும் அது மட்டுமல்ல எல்லை ஓரத்தில் பாதுகாப்பு படை இருப்பதை போல இப்ப மழை வந்து மக்கள் எங்க பாதிக்கிறாங்கிறத ஸ்கேன் பண்ணி இதை ஆராய்ந்து அந்த இடங்களில் அங்கே ஒரு பாதுகாப்பு மையம் இந்த மக்கள் தன்னார்வங்கள இன்னொன்னுங்க படகு கடல்ல போகும் அது மட்டும் போதாது இந்த மழைக்காலத்தில் தண்ணியில மக்கள் மிதக்கிறாங்களா அதுக்கு படகு வேணும் அந்த படகை வச்சு காப்பாற்றுறதுக்கு தன்னார்வ தொண்டர்கள் அந்த தோழர்கள் வேலை செய்யறதுக்கு அதுக்கு உதவிகரமாக ஒரு பாதுகாப்பு படையை இது எல்லாத்தையும் நம்ம உருவாக்கி வச்சுக்கிட்டாதான் மக்களும் அரசுக்கு உதவி செய்ய வேண்டும் ரெண்டு சரண் சேர்ந்தாதாங்க சத்தம் அரசோட மக்களும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கருத்தை பதிவு பண்ணி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றிண்ணா வணக்கண்ணா வேற இந்த நான் என்னோட கருத்தை பதிவு பண்ணிட்டேன் இதற்கு பிறகு நான் எந்த இதுவும் சொல்ல விரும்பல நன்றி வணக்கம்